வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயிலில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரைஸ். ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா 4530 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா கண்டினியூ ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. 4530 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு டர்ன் ஓவர் மாதிரி ஆகுது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஓவராக இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால க்ரூட் ஆயில் அங்கேருந்து ஒரு லிட்டிலாக ஃபேஸ் அவுட் ஃபேஸ் ஆகுது. தவிர மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறலை. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து 4535 ரேஞ்செலாம் கட்டாச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஏற தான் போகுது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து அந்த ரேஞ்செலாம் பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். க்ரூடாயினுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அகெயின் மார்க்கெட் மேலே 4535லாம் கட்டாச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா அகெயின் வந்து அப்சைடில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி க்ரூடாயினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் பார்த்தீங்க 4500 தான் இருக்குது. ஸோ க்ரூடாயினுடைய ட்ரெண்டு வந்து 4500 ரேஞ்ச் கட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4500 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண முடியாமல் தான் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆச்சு. ட்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 4500 பிரேக் அவுட் ஆகி தான் வந்து மார்க்கெட்டே வந்து மேலே வந்துச்சு. ஸோ 4500 தான் வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக இருக்கும். ஸோ 4500 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வராது. நெக்ஸ்ட்டு காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட். ஸோ நேற்று ப்ரீவியஸ் டேலேருந்து கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு ரைஸ் ஆகி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 448 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. ஒன்ஸ் 448 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலால் கண்டினியூ பண்ணி மேலே போக முடில. இப்போதைக்கு வந்து 448 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புல் டவுன் பண்ணி கீழே தான் வந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க ஓவரால் லுக் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு 448 ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ காப்பரை செல் பண்ணி ஒரு டவுன் சைடு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 448 வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஓவராக இருக்கும். 448 பிரேக் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய ஈவினிங் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக அகெயின் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்போதைக்கு மார்க்கெட் அகெயின் மேலே போக ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் ஓப்பனிங்கில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 180-150 ஒரு சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து 182 கிட்டே நிற்கிது. பட் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெளியே போக முடியல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 182-20 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜிங்கோட ட்ரெண்ட் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்கள் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா வரும்போதே நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு டார்கெட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. வால்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 182-50 ஒரு 182-60-70 வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 182-20 கட் ஆகுதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஹை கட் ஆச்சுனாலே ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து அப்சைட் வியூ அகெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா இங்கேருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 181-50 தான் வந்து சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் 181-50 இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வராது. 181-50 கட் ஆச்சுன்னா தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு டவுன் சைட் ட்ரெண்டாக மாறிடும். 181-50 கட் ஆச்சுன்னா இதனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறுறதுக்கு ஈவினிங்கில் அதிக சான்ஸ் இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். அது மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.